ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ உயிரியல் பாடப்பகுதியில் ஏழாவது பாடத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? ஏழாவது பாடத்தினுடைய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரிவடைதல் உடல் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? உடல் வளர்ச்சி பிரிவடைதல்ங்கிறது எதுக்காக நடக்குது? உடல் வளர்ச்சிக்காகவும் பின்னா இனப்பெருக்கத்திற்காகவும் இந்த செல் பிரிவடைதல் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் உடல் வளர்ச்சிக்கு நடக்கக்கூடிய பிரிவடைதல் எதுன்னு பார்த்தா நம்ம இலைப்பிரிவு. உடல் வளர்ச்சிக்காக வேண்டி நடக்கக்கூடிய செல் பிரிவடைதல் எது? இலைப்பிரிவு. அந்த இலைப்பிரிவு பார்த்தோன்னா நமக்கு இரண்டு நிலைகளாக நடக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, ஒன்று உட்கரு பிரிவடைதல், இன்னொன்று சைட்டோபிளாசம் பிரிவடைதல். இப்போ உட்கரு பிரிவடைதலை பார்த்தோம்னா நமக்கு நான்கு நிலைகளாக நடைபெறுகிறது. ஒன்று ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். அதே மாதிரி சைட்டோபிளாசம் பிரிவடைதல், சைட்டோபிளாசம் பிரிவடையுது. இந்த இரண்டு பிரிவடைதலுக்கு அப்புறம் நமக்கு என்ன, அது இரண்டு செய் செல்கள் உருவாக்கப்படுகிறது நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இலைப்பிரிவு தாவரங்கள் எப்படி நடக்குது, விலங்குகளில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு செல் உயிரினங்கள்லேயும் இதே மாதிரி எப்படி செல் பிரிவடைதல் நடக்குது. இதுக்கப்புறம் அதனுடைய உடல் வளர்ச்சி, அதனுடைய உடல் வளர்ச்சி அந்த மாதிரி மனிதர்களுக்கு பார்த்தோன்னா அல்லது மனிதர்களுக்கு பார்த்தோன்னா என்னது, நமக்கு நான்கு நிலைகளாக அல்லது நான்கு பருவங்களாக உடல் வளர்ச்சி காணப்படுது. ஃபஸ்ட்டு குழந்தை பருவம், மழலை பருவம், பின் அதுக்கடுத்து இளமை பருவம், இன்னும் முதுமை பருவம்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒவ்வொரு பருவங்களையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த முதுமை பருவத்தில் எந்தெந்த மாதிரி உடல் வளர்ச்சியில் அல்லது உடலில் எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன செயல்பாடுகள் நடந்து நம்ம முதுமை பருவத்தை அடையிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக நம்ம இந்த முன்னாடி பகுதியிலலாம் பார்த்தோம். அதே மாதிரி தாவரங்களில் எப்படி வளர்ச்சி நடக்குது, தாவரங்களுடைய உடல் வளர்ச்சி எப்படி நடக்குது, அது ரெண்டுக்குண்டான வேறுபாடு என்ன, விலங்கு வளர்ச்சிக்கும் தாவரங்களுடைய வளர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன, வேறுபாடு என்ன, நமக்கு தாவரங்களில் மெரிஸ்டமேட்டிக் செல்கள் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட செல்கள் காணப்படுறதுனால தாவரங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் வளர்ச்சி காணப்பட்டு எப்போவுமே அதனுடைய ஆயுட்காலம் வரை அதனால் தாவரங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் விலங்குகளுக்கு அந்த மாதிரி தனிப்பட்ட எந்த வகையான தனிப்பட்ட வகை செல்கள் இல்லாமல் எல்லா பகுதிகளிலையும் ஒரே வகையான ஒரே மாதிரியான செல்கள் காணப்பட்டு ஒரே மாதிரியான வளர்ச்சி தான் நடக்குது இல்லையா? அது ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும் வளர்ச்சி நடைபெறுகிறது. ஆனால் தாவரங்களுக்கு எப்படி அதனுடைய ஆயுட்காலம் வரை அதனுடைய வளர்ச்சி நடைபெறுகிறது அப்படிங்கு நம்ம பார்த்தோம். இனி அடுத்தது இனப்பெருக்கத்திற்காக நடக்கக்கூடிய பிரிவடைதல் எது? அது உடல் வளர்ச்சிக்காக நடக்கக்கூடியது இலைப்பிரிவு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து இனப்பெருக்கத்திற்காக என்ன மாதிரி இலைப்பிரிவு நடக்குது அப்படி பார்த்தோம். முன்னாடி அமீபாவை பார்த்தோம் இல்லையா? அமீபா வந்து அதனுடைய இனப்பெருக்கத்திற்காக பிரிவடைஞ்சு ரெண்டு செல்களாக மாறி இரண்டு அமீபாவாக மாறுதுன்னு நம்ம இரண்டு அமீபாவாக பிரிவடையுதுன்னு நம்ம பார்த்தோம். அது எதுக்காக? அதனுடைய இனப்பெருக்கத்திற்காக. அப்படின்னா ஒரு செல் வந்து இங்கே ரெண்டாகிறது இல்லை, ரெண்டு செல்லாக. ஆனால் மனிதருக்கு விலங்குகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா இப்படி நமக்கு ஒரு செல், இரண்டு செல்லாவது, இரண்டு, நான்கு, செல்லினுடைய எண்ணிக்கை அதிகரித்து உடல் வளர்ச்சிக்காக பிரிவடைதல் நடக்குது. ஆனால் அமீபாவில் எப்படி நடக்குது, நமக்கு அதனுடைய இனம் பெருகுவது, அதனுடைய இரண்டு அமீபா உருவாவதற்காக செல் பிரிவடைதல் நடக்குது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மனிதர்களுக்கு விலங்குகளுக்கும் என்னது, நமக்கு இந்த இனப்பெருக்கத்திற்காக எப்படி செல் பிரிவடைதல் நடக்குது, இனப்பெருக்கத்திற்காக நடக்கக்கூடிய செல் பிரிவடைதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு குன்றல் பிரிவு. முன்னாடி நம்ம பார்த்தோம் குன்றல் பிரிவு மூலமாக இனப்பெருக்க செல்கள் பிரிவடையுது நம்ம பார்த்தோம். இப்போ அதில் ஒரு பாடப்பகுதியை ஒரு பட விளக்கம் ஒன்று உங்களுக்கு போன வகுப்புலேயே காமிச்சிருந்தேன். இப்போ அதனுடைய பட விளக்கம் ஒன்று கூடி பாருங்கள். மனிதனின் பாடபுத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. மனிதனுடைய செல்களில் 46 குரோமோசோம்கள் காணப்படுகிறது. அப்போ அவ்வாறெனில் விந்தணுவும் அண்டணுவும் இணையும் பொழுது 92 குரோமோசோம்கள் உள்ள காணப்படும் இல்லையா? 92 குரோமோசோம்கள் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு ஒரு மாணவியினுடைய சந்தேகம் இல்லை? இந்த மாதிரி சந்தேகம் நமக்கும் சில டைம் நமக்கு முடி வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ள சந்தேகத்தை உங்களுக்கு நிவர்த்தி செய்வதற்காக, போக்குவதற்காக ஒரு பட விளக்கம் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்போம். அப்போ இந்த பட விளக்கத்தை ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடி ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பட விளக்கம் ஒன்று பாருங்கள். என்னது, இப்போ மனிதனுடைய குரோமோசோமினுடைய பட விளக்கம் இல்லையா? இப்போ பெண்களுக்கு வந்து எவ்வளோ குரோமோசோம் இருக்குது? 46. ஆண்களுக்கு அதே மாதிரி 46 குரோமோசோம்கள். அந்த 46 குரோமோசோம்களில் பெண்களினுடைய இனப்பெருக்க செல் பார்த்தீங்கன்னா என்னது, அண்டம், தான்களினுடைய இனப்பெருக்கசல் விந்தம். இதை பற்றி நீங்கள் 8ஆம் வகுப்பில் இதனுடைய செல்களினுடைய பெயர்களும் அதனுடைய வளர்ச்சியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ அதில் பார்த்தோன்னா அண்டணுக்களுக்கு எவ்வளோ இருக்குது 23 குரோமோசோம்கள், அதே மாதிரி விந்தணுக்களுக்கு எவ்வளோ இருக்குது 23 குரோமோசோம்கள். இப்போ அது ரெண்டும் இணையும் பொழுது நமக்கு என்ன உருவாகுது? கருமுட்டை உருவாகுது. இப்போ கருமுட்டைக்கு எவ்வளோ குரோமோசோம்கள் இருக்குது? 46 குரோமோசோம்கள் காணப்படுது. அப்போ 23 23 இணையிறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 46 குரோமோசோம்கள் கிடைக்குது. அதே சமயத்தில் இலை பிரிவில் பார்த்தோம்னா இரட்டி படைஞ்சு அதே மாதிரி 46 குரோமோசோம்கள் கிடைக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க செல்களில் எவ்வளோ இருக்குது நமக்கு? விந்தணுவிலிருந்து 23 குரோமோசோம்களும் அண்டணுவிலிருந்து 23 குரோமோசோம்கள் இணைந்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 46 குரோமோசோம்கள் கிடைக்குது. எப்படி இந்த 23 குரோமோசோம்களாக பிரிவடையுது அப்படின்னு நமக்கு நமக்கு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த 23 குரோமோசோம்களாக குறைவதற்கு காரணமான பிரிவு இது குன்றல் பிரிவு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த குன்றல் பிரிவு எப்படி நடக்குது அதனுடைய படவிளக்கம் நீங்கள் பாருங்கள். இந்த படவிளக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களில் காணப்படக்கூடிய 46 குரோமோசோம்கள், பெண்கள்லையும் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 46 குரோமோசோம்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இப்போ இதில் முன்னாடி நம்ம பார்த்தோம் என்ன ஆகுது நமக்கு, ஒவ்வொரு 46 குரோமோசோம்கள்லேருந்தும் அதனுடைய பிரிவு அதனுடைய செல்கள் என்ன அது உங்களுக்கு பிரிவடையும். இப்படி பிரிவடைகிறப்ப உங்களுக்கு எவ்வளவா பிரிவடையுது? 23 23ஆக பிரிவு இல்லையா? ஒரு செல் வந்து உங்களுக்கு ரெண்டாக பிரிவடையும் இல்லையா? முன்னாடி இலை பிரிவில் பார்த்தோம் ஒரு செல் நமக்கு என்ன ஆகுது 2 செல்களாக, உட்கரு பிரிவடைந்து சைட்டோபிளாசம் பிரிவடைந்து 2 செல்களாக பிரிவடையும். ஃபஸ்ட்டு 2 செல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுது பிரிவடையும். என்னது ப்ரோஃபேஸ் அனாஃபேஸ்லலாம் பார்த்தீங்களே 2 செல்லாம் உங்களுக்கு பிரிவடைகிறப்ப எவ்வளோ ஆகுது? பகுதியாக உங்களுக்கு பிரிவடையும். அப்படி பகுதியாக பிரிவடையும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? 23 குரோமோசோம்களாக பிரிவடைகிறது. இப்போ 46 குரோமோசோம்கள் பிரிவடைந்து எவ்வளவா உங்களுக்கு மாறுது? 23 23 2 குரோமோசோம்களாக பிரிகிறது. அப்போ அந்த நிலைக்கு பேர் என்னது? நம்ம குன்றல் பிரிவு 1ன்னு சொல்லலாம். இப்போ குன்றல் பிரிவு வந்து 2 நிலைகளை நடக்குது. ஒன்று குன்றல் பிரிவு 1ம், இன்னொன்று குன்றல் பிரிவு 2ம். இப்போ குன்றல் பிரிவு 1ல் 46 குரோமோசோம்கள், அது 46 குரோமோசோம்கள் உள்ள இனப்பெருக்க செல்கள் 2ஆக பிரிவடைந்து 23 23 உள்ள 2 செல்களாக மாறுகிறது. சரியா? இப்போ அடுத்த இது எப்போ நடக்குது? குன்றல் பிரிவு 1ல் நடக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஆண் செல்கள்லேயும் அதே மாதிரி பெண் இனப்பெருக்க செல்கள்லேயும் ஒரே மாதிரி தான் நமக்கு நடக்குது. அதனுடைய அளவில் வந்து வித்தியாசம் இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆண் குரோமோசோம்களில் 2மே ஒரே அளவான குரோமோசோம் 23 23 2 ஒரே அளவாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பெண் குரோமோசோம்கள் பார்த்தோன்னா ஒரு பெரிய இனப்பெருக்க செல்லும் ஒரு சிறிய இனப்பெருக்க செல்லுமாக நமக்கு தோன்றுது. அதுக்கடுத்து குன்றல் பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா அதே இந்த 23 குரோமோசோம்கள் மறுபடியும் பிரிவடையுது. பிரிவடையும் பொழுது அதே அளவில் 23 குரோமோசோம்களாக நமக்கு பிரியுது. ஆனால் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குன்றல் பிரிவு 1ல் இல்லையா, குன்றல் பிரிவில் 1 பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்கள் உங்களுக்கு எவ்வளவா பிரியுது? 23 23ஆக பிரியுது. இங்கே குறையுது இல்லையா? 46 குறைந்து 2ஆக பிரியுது. டபுளாக உங்களுக்கு 2ஆக பிரிக்கப்படுது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ குன்றல் பிரிவு 2ல் நம்ம பார்த்தோம்னா என்ன அது உங்களுக்கு 23 குரோமோசோம்கள் மீண்டும் பிரிவடையில 23 குரோமோசோம்கள் மீண்டும் பிரிவடைந்து 4 குரோமோசோம்கள் நமக்கு உருவாக்கப்படுகிறது. அதே அளவுள்ள அதாவது 23 எண்ணிக்கையுள்ள அதே குரோமோசோம்கள் நமக்கு உருவாக்கப்படுது. இப்போ 2க்குண்டான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? குன்றல் பிரிவு 1ல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? 46 குரோமோசோம்கள் குறைந்து 23 23ஆக உருவாகுது. குன்றல் பிரிவு 2ல் 23 குரோமோசோம்கள் பிரிவடையும் பொழுது அதே அளவு எண்ணிக்கையுள்ள குரோமோசோம்கள் நமக்கு உருவாக்கப்படுது. அப்போ அந்த இலை பிரிவும் குன்றல் பிரிவு 2ம் நமக்கு என்னது இங்கே சமமாக இருக்குது இல்லையா? உடல் செல்கள் நடக்கக்கூடிய அந்த இலை பிரிவும் இந்த குன்றல் பிரிவு 2ம் நமக்கு என்ன ஆகுது? சமமாக காணப்படுகிறது. இலை பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்கள் 46ஆகவே நமக்கு இங்கே உருவாக்கப்படுது. அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப என்னது 23 குரோமோசோம்கள் அதே அளவு 23 எண்ணிக்கையுள்ள குரோமோசோம்களாக பிரிவடைகிறது. அப்போ இங்கே கடைசியில் பார்த்தோன்னா குன்றல் பிரிவு 2ல் ஆண்களில் பார்த்தோன்னா எவ்வளோ குரோமோசோம்கள் உங்களுக்கு இருக்குது? இப்போ படத்தில் படவிளக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்களில் 4 குரோமோசோம்கள் உருவாக்கப்படுகிறது. ஒரே அளவுள்ள எண்ணிக்கையில் நமக்கு உருவாக்கப்படுது. அதே சமயத்தில் பெண்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு என்னது பெரிய அளவில் குரோமோசோமும் ஒரு சிறிய குரோமோசோமும் நமக்கு உருவாகி இருக்குது. குஞ்சல் பிரிவு 2ல் அந்த பெரிய குரோமோசோம்களில் மறுபடியும் என்ன உங்களுக்கு பெரிய ஒரு குரோமோசோமும் சிறிய குரோமோசோம் உருவாக்கப்படுகிறது. அதே 23 எண்ணிக்கை. அதே மாதிரி சிறிய குரோமோசோம் மீண்டும் பிரிவடைந்து 23ல் 2 சிறிய குரோமோசோம்களை நமக்கு உருவாக்கப்படுகிறது. அப்போ இதில் நமக்கு என்னது குஞ்சல் பிரிவு 1 2 முடிவில் 4 விந்தணுக்களும் பெண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அண்டமும் 3 சிறிய அண்டாணுக்களும் உருவாக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே நமக்கு குஞ்சல் பிரிவு 1ல் உருவான சிறிய குரோமோசோம்கள் இனப்பெருக்கத்திறன் குறைந்தவையாக காணப்படுகிறது. இனப்பெருக்கத்திறன் இல்லாததுனால அந்த சிறிய அணுக்கள் என்ன நமக்கு அழிஞ்சிடும், சிறிய அணுக்கள் அழிந்து போயிடும். பெரிய குரோமோசோம்கள் மட்டும், அதாவது பெரிய அணுக்கள் மட்டும், பெரிய அண்டாணுகள் மட்டும்தான் நமக்கு என்ன அது நிலை நிற்குது. ஆனால் அதே சமயத்தில் ஆண்களில் பார்த்தீங்கன்னா 4 என்னது இனப்பெருக்க திறன் உள்ளதுனால 4 விந்தணுக்கள் அங்கே உருவாக்கப்படுகிறது. பெண்களில் ஒரே ஒரு ஆண்டாணு மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது உருவாகுது. மீதி 3 என்ன ஆகுது இனப்பெருக்க திறன் இல்லாததுனால அது அழிந்து போகுது. அதுக்கு நம்ம என்னென்னு சொல்லலாம்னா துருவ உறுப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அளவுலையும் நமக்கு என்ன அது சிறியதாக காணப்படுகிறது. அது இனப்பெருக்க திறன் இல்லாத ஒரு செல்லாக காணப்படுகிறது. அதனோட பெயர் என்ன சொல்ல நமக்கு துருவ உறுப்புகள்னு சொல்லலாம். இந்த துருவ உறுப்புகள் என்ன ஆயிரும் நமக்கு அது திறன் இல்லாததுனால, இனப்பெருக்க திறன் இல்லாததுனால அது அழிஞ்சு போயிடும். இப்போ கடைசியில் என்னென்ன 4 விந்தணுக்களும் ஒரு அண்டணவும் உருவாகிறது. அப்போ இதை ஒவ்வொரு குஞ்சல் பிரிவு நடக்கும் பொழுதும் இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுது அணுக்கள் இனப்பெருக்க செல்கள் நமக்கு உருவாகுது. அப்போ இதனால தான் நம்ம இந்த இனப்பெருக்க செல்கள் இணையும் பொழுது தான் இப்போ ஒரு விந்தணுவும் ஒரு அண்டணுவும் இணையும் பொழுது கடைசியில் குஞ்சல் பிரிவிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு விந்தணுவும். இப்போ ஒரு விந்தணுவுக்கு நமக்கு எவ்வளோ குரோமோசோம்கள் காணப்படுது 23. அதே மாதிரி அடுத்த அண்டணுவில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களுக்கு எவ்வளவு 23. இப்போ அந்த 23 விந்தணுக்கள் 23 குரோமோசோம்கள் உள்ள விந்தணுவும் 23 குரோமோசோம் உள்ள அண்டணுவும் இணையும் பொழுது நமக்கு எத்தனை குரோமோசோம் கிடைக்கும் 46 குரோமோசோம் உள்ள சேய் உட்கருக்கள் அல்லது சேய் செல்கள் உருவாகுது. சரி, தாய் செல்லில் இருக்கக்கூடிய அதாவது தாய் செல்லில் இருக்கக்கூடிய அண்டணுவில் இருக்கக்கூடிய 23 தந்தை செல்லில் இருக்கக்கூடிய 23 உள்ள விந்தணுவும் இணையும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்குது 46 குரோமோசோம் உள்ள சேய் செல்கள் உருவாக்கப்படுகிறது. இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா? 46 இணையும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அதே 46 உள்ள குரோமோசோம் உள்ள ஒரு சேய்செல் தான் நமக்கு கிடைக்குது. அல்லாமல் 92 நமக்கு கிடைக்குதா இல்லை. அப்போ 92 செல் கிடைக்காததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? அதாவது குன்றல் பிரிவு இங்கே நடக்கும். ஃபஸ்ட்டு நடக்கிறது இலைப்பிரிவு. அங்கே இலைப்பிரிவில் மரபு செல்கள் என்ன ஆகுது இரட்டிப்படைந்து செல்கள் பிரிவடைஞ்சு குரோமோசோம் சேய் செல்கள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன ஆகுது இரட்டிப்படைகிறதில்ல, அதுக்கு பதிலாக என்ன ஆகுது குறைந்து 23 சேய் செல்களாக உருவாக்கப்படுகிறது. சரியா? ரெண்டுக்குள்ள வேறுபாடு நீங்கள் எழுதுறதுக்கு தெரியணும். இலைப்பிரிவில் மரபு பொருட்கள் இரட்டிப்படைந்து குரோமோசோம்கள் சேய் செல்களாக 46 குரோமோசோம் உள்ள சேய் செல்களாக மாறுது. இங்கே என்னாகுது 46 குரோமோசோம்கள் குறைந்து 23 குரோமோசோம்களாக நமக்கு உருவாக்கப்படுது. சரி, அந்த 23 இணையும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்குது 46 குரோமோசோம்கள் உங்களுக்கு கிடைக்குது. சரியா? இப்போ இதுதான் குன்றல் பிரிவுன்னு சொல்கிறது. இப்போ இந்த குன்றல் பிரிவினுடைய குறிப்புகள் உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே பதில் நீங்கள் எழுதுகிறப்ப கொஞ்சம் கூட ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த குன்றல் பிரிவினுடைய ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த மாணவியை போன்று நீங்களும் சிந்தித்ததுண்டா? இனப்பெருக்க செல்கள் உருவாகும் செல் பிரிதலே குன்றல் பிரிவு. இனப்பெருக்க உறுப்புகளிலுள்ள இனப்பெருக்க செல்களில் குன்றல் பிரிவு நடைபெறுகிறது. குன்றல் பிரிவில் இனப்பெருக்க செல் தொடர்ந்து 2 முறை பிரிவடைகிறது. குன்றல் பிரிவில் உள்ள முதல் பிரிவு குன்றல் பிரிவு 1 என்று அறியப்படுகிறது. குன்றல் பிரிவு 1ன் பலனாக உருவாகும் 2 சேய் செல்களில் குரோமோசோமின் எண்ணிக்கை தாய் செல்லில் உள்ள குரோமோசோமின் எண்ணிக்கையின் பாதியாக இருக்கும். குன்றல் பிரிவு 2ல் ஒவ்வொரு சேய் செல்லும் மீண்டும் பிரிவடைகிறது. குன்றல் பிரிவு 2 இழைப்பிரிவிற்கு சமமானதாகும். உண்டல் பிரிவு இரண்டில் குரோமோசோம் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. மனிதனின் இனப்பெருக்க செல்களில் 46 குரோமோசோம் வீதம் உள்ளன. குண்டல் பிரிவின் பலனாக சேய் செல்கள் ஒவ்வொன்றிலும் 23 குரோமோசோம்களாக மாறுகின்றன. இனப்பெருக்க செல்கள் ஒன்றிணைந்து உருவாகும் சந்ததியினரின் குரோமோசோம் எண்ணிக்கை தாய் செல்களுக்கு சமமானதாக இருக்கும். பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறும் உயிரினங்களில் எத்தனை தலைமுறை கடந்து சென்றாலும் குரோமோசோம் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. இனி விந்தணுவும் அண்டமும் உருவாவதின் சில சிறப்பியல்புகளை காண்போம். விந்து செல் உருவாகும் பொழுது குண்டல் பிரிவு ஒன்றை தொடர்ந்து உருவாகும் 2 சேய் செல்களும் குண்டல் பிரிவு 2ஐ சென்றடைந்து அவ்வாறு குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக உள்ள 4 விந்து செல்கள் உருவாகின்றன. ஆனால் அண்டம் உருவாகும் பொழுது குண்டல் பிரிவு ஒன்றை தொடர்ந்து உருவாகும் சேய் செல்களில் 1 23 குரோமோசோம் உடைய இனப்பெருக்க திறனுடைய சேய் செல்லும், 2வது சேய் செல் இனப்பெருக்க திறன் இல்லாத துருவ உறுப்புகளாகவும் மாறுகின்றன. இவை இரண்டும் குண்டல் பிரிவு 2ற்கு செல்கின்றன. தொடர்ந்து ஒரு அண்டமும் 3 துருவ உறுப்புகளும் உருவாகின்றன. இனப்பெருக்க திறனற்ற துருவ உறுப்புகள் அழிந்து போகின்றன. இழைப்பிரிவின் வாயிலாக ஒரு தாய் செல்லிலிருந்து 2 சேய் செல்கள் உருவாகின்றன. ஆனால் குண்டல் பிரிவின் வாயிலாக ஒரு தாய் செல்லிலிருந்து 4 சேய் செல்கள் உருவாகின்றன. இதுங்க பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கிற குறிப்புகள். இப்போ ஃபஸ்ட்டு குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க செல்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எவ்வளவு, இனப்பெருக்க செல்களில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை. இப்போ ஆண் இனப்பெருக்க செல் எவ்வளோ இருக்குது, பெண் இனப்பெருக்க செல்ல குரோமோசோமின் எண்ணிக்கை எவ்வளவு, 2லேயுமே 46. அதுக்கடுத்து இலைப்பிரிவிலிருந்து குன்றல் பிரிவு 1ன் வேறுபாடு, இலைப்பிரிவுக்கும் குன்றல் பிரிவு 1க்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைப்பிரிவில் ஃபஸ்ட்டு எப்படி நடக்குது, 46 குரோமோசோம்கள் இரட்டிப்படைந்து உங்களுக்கு பிரிவடையுது. ஆனால் இங்கே என்ன ஆகுது, உங்களுக்கு 46 குரோமோசோம்கள் குறைந்து 23. இலைப்பிரிவில் குரோமோசோம்கள் இரட்டிப்படையுது, குன்றல் பிரிவு 1ல் குரோமோசோம்கள் குறைவாகுது. சரி, நீ அடுத்து 3வது குறிப்புகள் பார்த்தீங்கன்னா, குன்றல் பிரிவு 2ற்கும் இலைப்பிரிவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை. குன்றல் பிரிவு 2ற்கும் இலைப்பிரிவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா, குன்றல் பிரிவு 2ல் 23 அதே குரோமோசோம்கள் மீண்டும் 23ஆகவே பிரிவடையுது. அதே மாதிரி இலைப்பிரிவிலும் என்ன ஆகுது, உங்களுக்கு 46 உள்ள குரோமோசோம்கள் 46ஆகவே உங்களுக்கு பிரிவடையுது இல்லையா. அப்போ குன்றல் பிரிவு 2ம் இலைப்பிரிவும் என்னாகுது உங்களுக்கு சமம், 2லேயுமே என்ன ஆகுது அதே அளவில் எண்ணிக்கையுள்ள குரோமோசோம்களாக பிரிவடைகிறது. அதுக்கடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு இனப்பெருக்க செல்லிலிருந்து உருவாகும் விந்தணுவினுடையவும் அண்டத்தினுடையும் எண்ணிக்கையுள்ள வேறுபாடு. ஒரு இனப்பெருக்க செல்லிலிருந்து இப்போ ஆண் இனப்பெருக்க செல் எவ்வளோ இருக்குது, நமக்கு 4 குரோமோசோம்கள் உருவாக்கப்படுகிறது. அதே சமயத்தில் பெண்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஒரே ஒரு அண்டணு உங்களுக்கு உருவாக்கப்படும், மீதி 3 எனது சிறிய அளவாக காணப்படுகிறது. சரியா, ஆண் குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா 4மே ஒரே எண்ணிக்கை உள்ள ஒரே அளவுள்ள குரோமோசோம்களாக உருவாகிறது. அதே சமயத்தில் பெண்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உருவாகுது, ஒரு பெரிய அண்டணுவும் 3 சிறிய அண்டணுக்களும் உருவாகிறது. அது 3 சிறிய அண்டணுக்களுக்கு பேர் என்னது, துருவ உறுப்புகள். ஒரு பெரிய அண்டணுவும் 3 சிறிய துருவ உறுப்புகளும் உருவாகிறது அப்படி நீங்கள் எழுதலாம். அதுக்கடுத்தது, இந்த விந்தணுவும் அண்டணும் இணைஞ்சதான் நமக்கு என்ன ஆகுது, ஒரு கருமுட்டை உருவாகுது. நீங்கள் முன்னாடியே படிச்சுப்பீங்க, உருவாகும் கருமுட்டையில் குரோமோசோமினுடைய எண்ணிக்கை எவ்வளோவாத்தான் இருக்குது உங்களுக்கு, 46ஆகத்தான் இருக்குது. அப்போ எப்படி 46 இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா. விந்தணுவும் அண்டணும் இணையும் பொழுது எப்படி 46 குரோமோசோம் நமக்கு உள்ள 46 குரோமோசோம் உள்ள ஒரு சேய்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறும் உயிரினங்களில் எவ்வளோ இந்த மாதிரி இந்த இனப்பெருக்கம் நடக்கக்கூடிய பாலியல் மாதம் ஆண்பால் பெண்பால் இணையக்கூடிய இந்த இனப்பெருக்க முறைகளில் எவ்வளோ டைம் எத்தனை காலம் வந்தாலும் என்னது உங்களுக்கு இந்த எண்ணிக்கை மாறாமல் தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னது, ஒவ்வொரு உயிரினுடைய குரோமோசோமினுடைய எண்ணிக்கை இந்த மாதிரி தான் பிரிவடைந்து உங்களுக்கு உருவாகுது. அந்த எண்ணிக்கை எப்போவுமே உங்களுக்கு என்ன ஆகாது, மாறாது. அப்போ ஒவ்வொரு டைம் எண்ணிக்கை மாறிட்டே இருந்ததுன்னா அது புதிய உயிரியாக தான் உங்களுக்கு உருவாகுமே, அல்லாமல் அப்போ என்னது வேறு உயிரியத்தை உருக்குமே, அதனால் மனிதன் மாதிரியே இருக்காது. அப்போ ஒரு மனிதனுங்கிற அந்த உயிரி ஒரு நிலையாக எப்போவுமே எத்தனை வருஷம்னாலும் எவ்வளோ தலைமுறையானாலும் ஒரு மனிதனுடைய குரோமோசோமினுடைய எண்ணிக்கை நிலை நிற்புக்கு காரணமாக இது இருக்குது இந்த குன்றல் பிரிவு. அப்போ குன்றல் பிரிவு நடக்கிறதுனால தான் குரோமோசோமினுடைய எண்ணிக்கை மாறாமல் எல்லா தலைமுறைக்கும் ஒரே மாதிரி எண்ணிக்கை உள்ள குரோமோசோம்கள் கிடைக்குது. சரியா? அப்போ அந்த இலைப்பிரிவுக்கும் குன்றல் பிரிவினுடைய ரெண்டையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உடல் வளர்ச்சியில் நடக்கிறது இலைப்பிரிவு, இனப்பெருக்க செல்களில் நடக்கிறது குன்றல் பிரிவு. சரி, இப்போ இலைப்பிரிவு எதில் நடக்குது? உடல் செல்கள். 46 குரோமோசோம்கள் மொத்தம் காணப்படுது. அதில் 44 செல்கள், 44 குரோமோசோம்களுக்கு பேர் என்னது? உடல் குரோமோசோம்கள். இப்போ உடல் குரோமோசோமினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுறது இலைப்பிரிவு. மீதி இருக்கக்கூடிய 2 இனப்பெருக்க செல்கள். இந்த இனப்பெருக்க செல்களினுடைய வளர்ச்சிக்கு நடைபெறக்கூடியது குன்றல் பிரிவு. சரியா? இப்போ இந்த 2 பிரிவுக்குண்டான வேறுபாடு என்ன அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். இப்போ ரெண்டினுடைய வேறுபாடு பற்றி உங்களுக்கு அட்டவணை புக்கில் கொடுத்துருப்பாங்க. இலைப்பிரிவும் குன்றல் பிரிவும், அதாவது அட்டவணை 7.2 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டுக்குண்டான வேறுபாடு நீங்கள் இப்போ எழுதுங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டாக எந்த வகை செல்களில் இது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இது இலைப்பிரிவு பார்த்தோன்னா எதில் நடக்குது? உடல் செல்கள். அட்டவணையிலே கொடுத்துருப்பாங்க. உடல் செல்கள். குன்றல் பிரிவு எதில் நடக்குது? இனப்பெருக்க செல்களில் நடக்குது. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் மாற்றம், குரோமோசோமின் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் பார்த்தோம்னா, உடல் செல்கள் என்ன அது உங்களுக்கு குரோமோசோம் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. குரோமோசோமினுடைய எண்ணிக்கை மாற்றம் இருக்குதா? 46. அதே அளவு 46 குரோமோசோம்களாகத்தான் உங்களுக்கு வருது இல்லையா? 46 குரோமோசோம்கள் அதே அளவு 46 குரோமோசோம்களாக கிடைக்குது. அதே சமயத்தில் இனப்பெருக்க செல்களில் பார்த்தீங்கன்னா 2 நிலைகளாக நடக்குது. குன்றல் பிரிவு 1ல் குரோமோசோமினுடைய எண்ணிக்கை குறையுது, ஆனால் குன்றல் பிரிவு 2ல் என்னாவது உங்களுக்கு குரோமோசோமினுடைய எண்ணிக்கை குறையாமல் அதே அளவு 23 எண்ணிக்கை தான் கிடைக்குது இல்லையா? 2 இதாக எழுதணுங்க. இனப்பெருக்க செல்களில் 2 ஸ்டாண்டர்ட்ஸாக நீங்கள் எழுதணும். குன்றல் பிரிவு 1ல் 46 குரோமோசோம் குறைந்து 23ஆக பிரிவடைகிறது. குன்றல் பிரிவு 2ல் 23 செல்கள் அதே அளவு 23 குரோமோசோம்களாக பிரிவடைகிறது நீங்கள் எழுதலாம். ஆனால் அதே சமயத்தில் உடல் செல்களை பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு 46 குரோமோசோம்கள் 46ஆகத்தான் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து செய் செல்களின் எண்ணிக்கை, இங்கே எண்ணிக்கை எழுதலாம். செய் செல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இலைப்பிரிவில் உங்களுக்கு எவ்வளோ செய் செல்கள் கிடைக்குது? 2 செய் செல்கள். இலைப்பிரிவில் எவ்வளோ கிடைக்குது? 2 செய் செல்கள் கிடைக்குது. அதே சமயத்தில் இனப்பெருக்க செல்களில் பார்த்தீங்கன்னா ஆண்களில் 4 செய் செல்களும் பெண்களில் 1 செய் செல்கள். நமக்கு என்னது? ஆண்களில் பார்த்தீங்கன்னா 4 விந்தணுக்கள், பெண்களில் பார்த்தோன்னா 1 அண்டணவும் 3 துருவ உறுப்புகளும் கிடைக்கிறது. சரி, அங்கே 2 சென்டென்ஸாக நீங்கள் எழுதணும். இலைப்பிரிவில் உடல் செல்கள் எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 2 செய் செல்கள் கிடைக்குது. அதே சமயத்தில் இனப்பெருக்க செல்கள் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குது? ஆண்களில் 4 விந்தணுக்களும் பெண்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோது? 1 அண்டணவும் 3 சிறிய துருவ உறுப்புகளும் கிடைக்கிறது. அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம். 4வது என்னது உங்களுக்கு? முக்கியத்துவம். உடல் செல்களினுடைய முக்கியத்துவம் என்ன? உடல் வளர்ச்சிக்காக. உடல் செல்களில் நடக்கக்கூடிய இலைப்பிரிவு என்ன முக்கியத்துவம் என்ன நமக்கு? உடல் வளர்ச்சிக்காக இது நடைபெறுகிறது. உடல் வளர்ச்சிக்காக நடைபெறுகிறது. அதே குன்றல் பிரிவு எதுக்காக நடைபெறுகிறது? இனப்பெருக்க செல்களினுடைய வளர்ச்சிக்காக நடக்கிறது குன்றல் பிரிவு. இந்த அட்டவணை எழுதியிருப்பீங்க இல்லையா? ஒன்று கூடி அறிவியல் குறிப்பேட்டில் கொஞ்சம் பெருசாக அட்டவணை போட்டு இதே மாதிரி எழுதணும். இப்போ ஒன்று கூடி நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த வகை செல்கள், அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா எந்த வகை செல்களில் நடக்குது உங்களுக்கு அங்கேயே பதில் கொடுத்துருக்குறாங்க. 2வது குரோமோசோமினுடைய எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம். உடல் செல்களில் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை, 46 46ஆகவே தான் நமக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் குன்றல் பிரிவு 1ல் 46 குரோமோசோம்கள் என்னது? பிரிவடை குறைந்து 23 ஆகிறது. குன்றல் பிரிவு 2ல் 23 செல்களாகவே பிரிவடைகிறது, அதே அளவு எண்ணிக்கையாக பிரிவடைகிறது. அதுக்கடுத்து செய் செல், 3வது கட்டம் செய் செல்களின் எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா உடல் பிரிவில் அல்லது இலைப்பிரிவில் 2 செய் செல்களும், குன்றல் பிரிவில் என்ன கிடைக்குது? ஆண்களில் 4 விந்தணுக்களும் பெண்களில் 1 அண்டணவும் 3 சிறிய துருவ உறுப்புகளும் கிடைக்கிறது. முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா இலைப்பிரிவில் எதுக்காக நடக்குது? உடல் வளர்ச்சிக்காக நடக்குது. குன்றல் பிரிவு இனப்பெருக்க செல்களுடைய வளர்ச்சிக்காக நடைபெறுகிறது அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்போ இந்த உடல் வளர்ச்சியும் இந்த உடல் வளர்ச்சி மேம்பாடும் செல் பிரிவடைனது எல்லாமே நடந்தால் தான் நமக்கு என்ன ஆகுது? ஒரு முழுமையான உடல் வளர்ச்சி நமக்கு முழுமையான உடல் வளர்ச்சி நடக்குது. அப்போ உடல் வளர்ச்சியும் அதனுடைய மேம்பாடும் ரெண்டு சேர்ந்தால் தான் செல் பிரிவடைதலை வந்து இந்த உடல் வளர்ச்சி எதை தான் நம்ம சார்ந்திருக்குது செல் பிரிவடைதலை உடல் வளர்ச்சியாகட்டும் அதனுடைய மேம்பாடு அல்லது இனப்பெருக்க செல்களுடைய வளர்ச்சியும் ரெண்டுமே எதையே சார்ந்திருக்கு நமக்கு செல் பிரிவடைதலை சார்ந்து. இப்போ செல் பிரிவடைஞ்சால் மட்டும்தான் அதனுடைய வளர்ச்சி நடக்கும். இப்போ செல் பிரிவடைதலை இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை நமக்கு வளர்ச்சிங்கிறது இல்லை. அப்போ செல் பிரிவடைவதால் உள்ள சிறப்பியல்புகளே வந்து உயிரினங்களுடைய ஒரு தனித்தன்மையும் அதனுடைய தொடர்ச்சியும் வந்து உறுதிப்படுத்துது. இப்போ செல் பிரிவடைதல் இருக்கிறனால மட்டும்தான் ஒரு உயிரினுடைய தனித்தன்மை அங்கே நமக்கு விளங்குது இல்லையா. இப்போ செல் பிரிவடையாமல் ஒரு செல்லாகவே இருந்துச்சுன்னா இப்போ கருமுட்டையாகவே இருந்துச்சுன்னா அந்த உயிரி உருவாகுமா? உருவாகாது இல்லையா. அப்போ அந்த உயிரி உருவாகணும்னா கண்டிப்பாக என்ன நடக்கணும் நமக்கு ஒரு செல் பிரிவடைதல் நடக்கணும். செல் பிரிவடைதல் நடந்தால் மட்டும்தான் அதனுடைய தனித்தன்மையும் விளங்கும் அதனுடைய தொடர்ச்சியும் மனிதனுடைய ஒரு வளர்ச்சியினுடைய தொடர்ச்சியும் நமக்கு அங்கே நடக்கும். இப்போ உடல் வளர்ச்சி சமமானதாக இது எப்போவுமே இருக்கணும் சமமாக இருக்கணும் ஒரே மாதிரி தான் நமக்கு நடக்கும். ஒவ்வொரு உயிரிக்கும் என்னது வேறு மாதிரி எல்லா உயிரிகளுக்கும் ஒரே மாதிரியான உடல் வளர்ச்சி தான். இதில் விலங்குகளுக்கு தாவரங்களுக்கு வேறு வகையான உடல் வளர்ச்சி. அப்போ இந்த செல் பிரிவடைதல் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படும் பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது வளர்ச்சி குறையுது. அப்போ ஏதாச்சும் நோய்கள் காரணமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வேதிப்பொருட்களுடைய காரணமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது என்னது கதிர்வீச்சுகளோ அல்லது வேறு புறவதா கதிர்கள் அப்படிலாம் வேறு ஏதாவது காரணங்கள்னால அல்லது சமூகத்தில் ஏற்படக்கூடிய நம்மளுடைய தீய பழக்க வழக்கங்கள்னால இல்லையா தீய பழக்க வழக்கங்கள்னாலையும் இந்த செல் பிரிவடைதலில் மாற்றம் ஏற்படுவதற்கு அல்லது குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா. அப்போ இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம உடல் வளர்ச்சியும் சமமானது அல்லது நார்மலாக சாதாரணமான நிலையில் நடக்கும். அப்போ ஒரே மாதிரி எப்படி இருக்குது நம்ம சமூகத்திலையும் இந்த மாதிரி சமநிலையற்ற வளர்ச்சி மேம்பாடும் இன்னும் சுற்றுப்புற அளவு இருக்குது. அப்போ இதே மாதிரி தான் நமக்கு என்ன ஆகுது சமூகத்திலையும் இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது அதனுடைய வளர்ச்சியும் தடைபடும். இப்போ மனிதனுடைய வளர்ச்சி எப்படி தடைபடுது ஏதாவது செல் பிரிவடைதல் ஏதாச்சும் குறைபாடு ஏற்படும் பொழுது மட்டும்தான் இல்லையா. சமூகம் இங்கே சுற்றுப்புற சூழ்கேடு ஏதாவது சுற்றுப்புறத்தில் ஏதாவது சீர்கேடு நடந்தாலோ சுற்றுப்புற அழிவு ஏற்படும் பொழுது அது அது யாரையும் பாதிக்கும் சமூகத்தை பாதிக்கிறதும் இல்லாமல் மனிதனையும் அது பாதிக்கும். மனிதனை பாதிக்கிறது எப்படி செல் பிரிவடைதலில் நமக்கு குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுது. அப்போ மனித வளர்ச்சியும் அங்கே பாதிக்கப்படும். அப்போ சமூகம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் என்னது நமக்கு மனிதனுடைய வளர்ச்சியும் நல்ல முறைக்கு இருக்கும் சரியா. இப்போ செல் பிரிவடைதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பிரிவடைதல் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுது உடல் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் எந்த அளவுக்கு இது பயன்படுதுங்கிறத இந்த பாடப்பகுதி மொத்தமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ இதனுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் ஒன்று பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாடப்பகுதியில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கூட ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கொடுத்துருக்கிற எல்லா குறிப்புகளையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அறிவியல் குறிப்பேட்டில் எழுதுங்க. இனி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த பாடத்தினுடைய அடுத்த பகுதியை நமக்கு மதிப்பிடலாம். நீங்கள் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்கிறத பற்றி என்ன பண்ணலாம் உங்களுக்கு மதிப்பிடலாம் பகுதியில் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மதிப்பிடலாம் உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உட்கரு பிரிவடைதலில் சேய் உட்கருக்கள் உருவாகும் நிலை. உட்கரு பிரிவடையும் பொழுது எந்த இடத்துல சேய் உட்கருக்கள் உருவாகுது சேய் உட்கருக்கள் உருவாகக்கூடிய நிலை எந்த நிலையில் நமக்கு உருவாகுது சேய் உட்கருக்கள் எங்கே உருவாகுது அனாஃபேஸில். அனாஃபேஸில் பார்த்தீங்கன்னா 2 சேய் உட்கருக்கள் உருவாகுது. 4 ஸ்டேஜ் கொடுத்துருப்பாங்க ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் டீலோஃபேஸ். அதில் இதில் நமக்கு உருவாகுது அனாஃபேஸுங்கிற நிலையில் நமக்கு உருவாகுது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தாவரங்களின் வேறுபட்ட பகுதியில் உள்ள மெரிஸ்டமேட்டுகளையும் அவற்றின் வேலைகளையும் நீங்கள் என்ன பண்ணணும் பட்டியல் எடுக்கணும். புக்லேயும் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க என்னென்ன மெரிஸ்டமேட்டிக் செல்கள் இருக்குது எந்தெந்த இடத்துல அதனுடைய பயன்கள் வேலைகள் என்னென்ன நுனியாக்கு திசு பக்காக்கு திசு பின்னது இடையாக்கு திசு அந்த மூன்றினுடைய இருப்பிடமும் அதனுடைய வேலைகளையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் படத்தை பார்த்து நீட்டாக எழுதி வைங்க. அதுக்கு அடுத்தது 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பெண்களில் ஒரு இனப்பெருக்க செல்லிலிருந்து ஓர் அண்டம் மட்டுமே உருவாகும் பொழுது ஆண்களில் ஒன்றிற்கு அதிகமான விந்தணுக்கள் உருவாகின்றன காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணம் என்னவாக இருக்கும் குன்றல் பிரிவு 1லேயே நமக்கு எவ்வளோ உருவாகுது 46 குரோமோசோம்கள் பிரிவடைந்து 2 குரோமோசோம்களால் 1 பெரிய அண்டனவும் ஒரு சிறிய அண்டனவும் தான் நமக்கு உருவாகுது. அப்போ அந்த சிறிய அண்டணுக்கள் என்ன ஆகுது அடுத்த குன்றல் பிரிவு 2ல் அது இனப்பெருக்கத்திறன் இல்லாததுனால அது அழிஞ்சு போயிடுது. அதனால் நமக்கு உருவாக்கக்கூடியது எவ்வளவு? நமக்கு ஒரு ஆண்டானு மட்டும்தான் உருவாது. ஆனால் ஆண்களில் நாலுமே 4 பெரிய விந்தணுக்கள் உருவாக்குறதுனால அது நிலை நிற்குது. ஆனால் சிறிய அந்த பெண்களில் பார்த்தீங்கன்னா சிறிய ஆண்டாணுக்கள்னால அது இனப்பெருக்க திறன் இல்லாததுனால அது அழிஞ்சு போயிடுது. அதனால் பெண்களில் ஒரு ஆண்டாணுக்கள் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது? உருவாகுது. அதில் படத்தை பார்த்தே நீங்கள் நீட்டாக அதுக்கு எழுத முடியும். அதுக்கடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து அதுக்குண்டான பதில் நீங்கள் எழுதணும். இப்போ 2 ஏபின்னு 2 படம் கொடுத்துருக்காங்களே, ஏபின்னு 2 படம் கொடுத்துருக்காங்க. இலைப்பிரிவில் எந்த நிலை, இலைப்பிரிவில் உள்ள எந்த நிலை படத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்த ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இலைப்பிரிவில் எந்த நிலை? ஏங்கிறது எந்த நிலை, பிங்கிறது எந்த நிலை? இப்போ ஏங்கிறது நமக்கு எந்த நிலை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது? ஏங்கிறது நமக்கு மெட்டாஃபேஸ், ஏங்கிறது மெட்டாஃபேஸ், பிங்கிறது உங்களுக்கு எது? அனாஃபேஸ், பிங்கிறது அனாஃபேஸ். சரியா? அப்புறம் அடுத்தது, இந்த நிலையில் குரோமோசோம்களில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? எந்தெந்த குரோமோசோம்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோமோசோம்கள் என்ன ஆகுது? ஏங்குற நிலையில் குரோமோசோம்கள் என்ன ஆகுது? நமக்கு ஸ்பிண்டில் இலைகள் குரோமோசோமோடு இணைகிறது. ஸ்பிண்டில் இலைகள் குரோமோசோமோடு இணைகிறது. பியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? உங்களுக்கு ஸ்பிண்டில் இலைகளோட உதவியோட குரோமோசோம்கள் 2 துருவங்களுக்கும் இழுக்கப்படுகிறது. 2 துருவங்களுக்கும் அது இழுக்கப்படுகிறது. அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன தொடர் செயல்பாடு, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் அடுத்த வகுப்புகள் வர வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் இந்த தன்னுடைய தொடர் செயல்பாடுகள் நீங்கள் செய்யணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதியவர்களிடம் நமது செயல்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி இன்னும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வகுப்பில் அதை பற்றியில் ஒரு கருத்தரங்கம் இல்லையா, முதியோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யணும். 2வது, தாவரங்களுடைய வளர்ச்சியை உற்று நோக்குவதற்கு உதவிக்கூடிய டைம் லாப்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவரங்களுடைய வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். அது இணையதளத்தில் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது மாதிரி கிடைக்கும். அதை பார்த்துட்டு அதை பற்றியில் ஒரு குறிப்புகள் நீங்கள் தயாரித்து வைக்கணும். சரியா? இப்போ சாதாரண நார்மல் வகுப்புகள் உங்களுக்கு தொடங்கும் பொழுது இந்த தொடர் செயல்பாடுகள் செய்து வச்சு அது நீங்கள் வகுப்பில் நீங்கள் அதை முன்வைக்கலாம். சரியா? அப்போ இதோட இந்த பாடப்பகுதி உங்களுக்கு முடியுது. 9னுடைய பயாலஜி, அதாவது உயிரியல் பாடம் உங்களுக்கு இதோட முடியுது. அப்போ இந்த 7 பாடத்தை இது வரைக்கும் எடுத்த எல்லா பாடங்களினுடைய குறிப்புகளை நீங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைக்கணும். அதனுடைய தொடர் செயல்பாடுகள் எல்லாம் இன்னொன்று இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக அறிவியல் குறிப்பேட்டில் செய்து வைக்கணும். இப்போ சாதாரண வகுப்புகள் வரும்பொழுது மீதி நமக்கு எல்லா வர்க்குகளும் நமக்கு பார்க்கலாம்.